வெல்கம் டு அவர் சேனல் JAS கதை பயணம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாருங்கள் கதையோடு பயணிப்போம். நம்பிக்கை. நம்பிக்கை உள்ளவன்தான் மனிதன். மனிதனாக பிறந்தால் முதலில் நாம் நம்மையே நம்ப வேண்டும். உலகத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லா மனிதனால் வாழ முடியாது. அதுவும் இந்த நோய் தொற்று காலத்தில் நம்பிக்கை ஒன்றே மனிதனை காக்கும் ஆஸ்தான கருவி. இக்கொடுமையான காலகட்டத்தில் ஒரு துளி நம்பிக்கையின்மை வந்துவிட்டாலும் நம் அவநம்பிக்கையே நம்மை கொன்றுவிடும். இந்நோய் தொற்று காலத்தில் நமக்கிருக்கும் அவநம்பிக்கைகளும் சந்தேகங்களும் அளவிட முடியாதது. இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமா, நாமும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்ற சந்தேகம். வளர்ந்தோருக்கு நாம் நம் குடும்பத்தை காக்க முடியுமா என்ற சந்தேகம். வருமானம் வரும் வழி அறியாமல் சந்தேகம். குழந்தைகளுக்கு நாம் பள்ளிக்கூடம் செல்வோமா பாடம் கற்போமா என்ற சந்தேகம். சந்தேகம் அவநம்பிக்கை போட்டியிடுகிறது இந்நோய் தொற்று காலத்தில். என் மனதை உருக்கிய ஒரு சம்பவம் நிஜத்தில் நடந்தது. கதை மாதிரி உங்களுக்கு கூற விரும்பினேன். இக்கால குழந்தைகள் இளைஞர்கள் வளர்ந்தோர்களுக்கே இம்மாதிரியான அவநம்பிக்கைகளும் சந்தேகங்களும் தோன்றினால் அக்காலத்து படிப்பறிவில்லாத முதியோர்களின் நிலை என்ன? முதியோர்களை காப்போம். கதையில் ஒரு அழகான மலை கிராமம். அக்கிராமத்தில் படிப்பறிவு கொண்ட ஜனங்கள் மிக சிலரே. அங்குள்ளவர்கள் மூளையின் ஆற்றலை உபயோகிப்பதை காட்டிலும் உடல் உழைப்பை தான் அதிகம் நம்பியிருந்தார்கள். தன் கையே தனக்குதவி என்பது அவர்களின் தாரக மந்திரம். ஆனால் தன் கையே தனக்குதவி என்ற இத்தாரக மந்திரத்தை தனது மரணத்திற்கும் பின்பற்றும் ஒரு படிப்பறிவற்ற குடும்பம் அக்கிராமத்தில் இருக்கிறார்கள் என்பதனை யாரும் அறியவில்லை என்பது ஒரு சோகமான விஷயம்தான். அக்கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை என்று எதை கருதலாம் என்றால் அக்கிராமத்திற்கு மின்சார வசதியும் தொலைக்காட்சி வசதியும் ஏற்பட்டதாகத்தான் இருக்கும். மலை தொழிலை விட்டுவிட்டு வெளியூரோ இல்லை வெளிநாடோ சென்ற அக்கிராம பெரியோர்களின் பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு அனுப்பி வைத்த தொலைக்காட்சியாகத்தான் அங்குள்ள தொலைக்காட்சிகள் இருக்கும். அதே போல்தான் கதையில் நாச்சியப்பன் பெருந்தேவி அம்மாள் வீட்டிலும் உள்ள தொலைக்காட்சி. கதை இவ்வாறே நகர்கின்றது. கதையில் அத்தம்பதியர் தங்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு தொலைக்காட்சி காண்கின்றனர். இப்போதுதான் எதை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கொரோனா பெய்தான் தெரிகிறதே. மேலும் பொதுமக்களுடைய நலனுக்காக அரசு கொரோனா வைரஸ் தாக்கினால் ஏற்படும் அறிகுறிகளையும் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அது மற்றவர்களுக்கு பரவும் விதத்தையும் விளக்கி நிகழ்ச்சிகள் பல வெளியிடுகின்றது. போதாக்குறைக்கு கொரோனா தொற்றால் இறந்தவர்களின் நிலை, புதைக்க எரிக்க இடமின்மையால் அவர்கள் உடல் படும் பாடு, இவற்றையெல்லாம் பார்க்க கேட்ட அந்த முதியோர்களின் மனதில் பீதி கிளம்புகிறது. ஊரடங்கு தளர்வுகளின் போது மகன் மகள்கள் அத்தம்பதியரின் வீட்டிற்கு வருகின்றனர். அவர்களுக்கு பெற்றோரின் போக்கில் சந்தேகமே எழவில்லை. காரணம், அவர்கள் அனைவரும் தம் பெற்றோரை பாசத்தோடு பார்க்க வந்திருந்தால் தானே. அவர்கள் கூப்பம் ஒன்றிற்கு வந்த முக்கிய காரணம் ஊரடங்கால் அழுத்து போன நகர நரக வாழ்க்கையில் இருந்து சிறிது காலம் நல்ல காற்றை சுவாசிக்கத்தான், இயற்கை அன்னையின் மடியில் படுத்துறங்கத்தான். இதுவும் ஒரு விதத்தில் சுயநலம் தானோ என்னவோ. இந்த கதையில் தேவி அக்காலத்து பெண்மணி. சொல்வார் பேச்சை கேட்டு நம்பி நடந்தே அவளுக்கு பழக்கம். தந்தை பேச்சை கேட்டு நடந்தாள், பின் கணவன் பேச்சை கொஞ்சம் அதிகமாகவே கேட்டு நடந்தாள் பெண்மையம். அவள் மகன்கள் பேச்சையும் கேட்டு சில நேரங்களில் நடப்பார். மகள் பேச்சை கேட்க மாட்டார். மகளுக்கும் நீ பேசக்கூடாது, உன் கணவன் இல்லை தந்தை சொல்வதை கேட்டு நடந்து கொள் என்று முட்டாள்தனமாக போதிப்பார். சுய எண்ணமே கிடையாது. கதை போக்கில் நாச்சியப்பன் தன் தள்ளாத வயதிலும் ஒருவித கம்பீரத்தோடு நின்றிருந்தான். மூளைதான் கம்பீரமாக இல்லை அவனுக்கு. கதையில் ஓரிடத்தில் தேவி பதறுகிறாள். பெண் எதிரில் ஆண் அழுவதா? என்ன இது அவல நிலை? எங்க நீங்க போய் அழலாமா? அதுவும் பேதையாகிய என் முன்ன. சே, மன்னிப்பா, கொடுமை. நான் பெண், என்னிடம் ஒரு ஆணாகிய நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? பிதற்றுகிறார் தேவி. அவளுக்கு கற்பித்த பாடம் அது. அவள் என்ன செய்வாள்? கதையில் ஓரிடத்தில் தேவி கணவனுக்கு எதிராக பேசுகின்றார். நாச்சியப்பனுக்கு தனது வழக்கமான சிறு ஆணாதிக்க கோபம் எட்டி பார்க்கிறது. ஆனால் தாங்கள் தங்கள் வாழ்வின் கடைசி படியில் நிற்பதை உணர்ந்த நாச்சியப்பனுக்கு தேவி மேல் கோபம் கொள்ள இஷ்டமில்லை. அவரின் சுருங்கிய வயதான அழகான கண்ணங்களை தடவினார். குரலில் மிக சிரமப்பட்டு சாந்தத்தை வரவழைத்துக் கொண்டார். ஆனால் அவரது வழக்கமான அந்த கொடுங்கோல் கடுமைத்தனம் சொற்களில் சிறிது தொனிக்கத்தான் செய்தது. இந்த நோய் தொற்று காலத்தில் கூட்டத்தில் செல்வது தப்பு, அதிலும் சாராயம் வாங்க கூட்டத்தில் நின்றது மாபெரும் தப்பு. இது தவறு என்பதை கூட உணர முடியவில்லை அந்த பேதை கிளவியால். இறுதியில் அவர்கள் வாழ்வில் நடந்தது என்ன? இந்த கதையை உங்களுக்கு நான் முழுமையா அடுத்த காணொளியில் சொல்றேன். இது JAS கதை பயணம். நன்றி.